பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஏ இந்த புனித பூமிக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் செலுத்துகிறேன் என்று ஆதிசக்தி மாபாடேஸ்வரியின் புனித பூமிக்கும் சிறிய காசி என்று அழைக்கப்படும் பல்ராம்பூருக்கும் மீண்டும் வர வாய்ப்பு கிடைத்தது இதற்கு காரணம் நான் உங்களிடமிருந்து பெறுகின்ற தான் உத்தரப்பிரதேச கவர்னர் ஸ்ரீமதி ஆனந்தி பென் அவர்களே உத்தரப்பிரதேசத்தின் ஆற்றல் மிக்க கடின உழைப்பாளி பிரபலமான முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே துணை முதல்வர் திரு கேசவ் பிரசாத் மௌரியா அவர்களே மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களே கௌசல் கிஷோர் அவர்களே மாநில அரசில் அமைச்சர் மகேந்திர சிங் அவர்களே ரமாபதி சாஸ்திரி அவர்களே முகோத் பிகாரி வர்மா அவர்களே பிரஜேஷ் பாதக் அவர்களே அசுதோஷ் டாண்டன் அவர்களே பல்தேவ் ஓலாக் அவர்களே ஸ்ரீ பல்துராம் அவர்களே மேடையில் இருந்த எனது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களே மரியாதைக்குரிய எம்எல்ஏக்களே மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே புரட்சியாளர்களின் பூமியான இந்த பூமி நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் விலைமதிப்பற்று பங்களிப்பை செய்திருக்கிறது ராஜா தேவி பக்சிங் ராஜா கிருஷ்ணதத்ராம் மற்றும் பிரித்திவிபால் சிங் போன்ற வடிவமைக்கவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியை கைப்பற்று எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை அயோத்தியில் பிரம்மாண்டமான ஸ்ரீ ராமர் கோவில் கட்டப்படும் என்ற பேச்சு வரும்போதெல்லாம் பல்ராம்பூர் சமஸ்தானத்தின் மகாராஜா படேஸ்வரி பிரசாத் சிங்கின் பங்களிப்பும் கண்டிப்பாக குறிப்பிடப்படும் பல்ராம்பூர் மக்கள் மிகவும் அறிவாளிகள் அவர்கள் நானாஜி தேஷ்முக் மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் வடிவத்தில் இரண்டு பாரத ரத்னாக்களை உருவாக்கியுள்ளனர் நண்பர்களே தேசத்தை கட்டி எழுப்புபவர்கள் மற்றும் தேசத்தை காப்பவர்கள் உள்ள மண்ணில் இருந்து டிசம்பர் எட்டாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த நாட்டின் அனைத்து துணிச்சலான வீரர்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் அவர்களின் மறைவு ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தேச பக்தனுக்கும் பெரும் இழப்பாகும் ஜெனரல் பிபின் ராவத் எவ்வளவு துணிச்சலானவராக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் நாட்டின் ராணுவத்தை தன்னிறைவடைய செய்த கடில உழைப்புக்கு நாடு முழுவதும் சாட்சியாக இருந்து வருகிறது ஒருவர் ராணுவத்தில் இருக்கும் வரை மட்டும் சிப்பாயில்லை அவரது முழு வாழ்க்கையும் ஒரு போர் வீரன் ஒழுக்கம் யோ அனுஷாசன் ஒவ்வொரு நொடியும் அவர் நாட்டின் மரியாதை மற்றும் பெருமைக்காக அர்ப்பணிக்கிறார் கீதை என்ன சொல்கிறது என்றால் நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தஷ்டி பாவகா ஆயுதங்களாலும் அதை உடைக்க முடியாது நெருப்பாலும் எரிக்க முடியாது ஜெனரல் பிபின் ராவத் வரும் நாட்களில் அவர் இருக்கும் இடத்தில் இருந்து புதிய உறுதியுடன் அவரது இந்தியா முன்னேறுவதை காண்பார் நாட்டின் எல்லை பாதுகாப்பை அதிகரிக்கும் பணி எல்லை உட்கமைப்பை வலுப்படுத்தும் பணி நாட்டின் ராணுவத்தை தன்னிறைவு அடைய செய்யும் பிரச்சாரம் முப்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் பிரச்சாரம் என பல பணிகள் விரைவாக தொடரும் இந்தியா துயரத்தில் உள்ளது அனைக்காம் அனுபவிக்கும் போது நாம் நமது வேகத்தையோ அல்லது முன்னேற்றத்தையோ போவதில்லை இந்தியா தயங்கி நிற்காது இந்தியா ஒடுங்கி போகாது இந்தியர்களாகிய நாம் ஒன்றாக கடினமாக உழைப்போம் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வோம் இந்தியாவை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வளமானதாகவும் மாற்றுவோம் நண்பர்களே தேவரியாவைச் சேர்ந்த உத்தரப்பிரதேசத்தின் மகன் குரூப் கேப்டன் வருண் சிங் அவர்களின் உயிரை காப்பாற்றி மருத்துவர்கள் கடுமையாக உடைத்து வருகின்றனர் பட்டேஸ்வரி அன்னையிடம் நான் அவரது உயிரை காப்பாற்ற பிரார்த்திக்கிறேன் தேசம் இன்று வருண் சிங் அவர்களின் குடும்பத்துடனும் நாம் இழந்த மாவீரர்களின் குடும்பங்களுடனும் உள்ளது சகோதர சகோதரிகளே தேசத்தின் உணர்வை முதன்மையாக வைத்து நாடு இன்று அனைத்தையும் செய்து வருகிறது இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நம்மை புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் நாட்டின் வளர்ச்சிக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது என்பது மிக அவசியம் எனவே நாட்டின் ஆறுகளின் நீரை முறையாக பயன்படுத்த வேண்டும் விவசாயிகளின் வயல்களுக்கு போதிய தண்ணீர் சென்றடைய வேண்டும் என்பது அரசின் முதன்மையான பணிகளில் ஒன்றாகும் சிந்தனை நேர்மையாக இருக்கும் போது உழைப்பும் வலுவாக இருக்கும் என்பதற்கு சரையு கால்வாய் தேசிய திட்டம் நிறைவேறியதே சான்று சோச்சார்த்தி ஹோ காமார் பலை தசாப்தங்களாக நீங்கள் அதன் நிறைவுக்காக காத்திருக்கிறீர்கள் சரையு, ரப்தி பான்கங்கா மற்றும் ரோகிணியின் நீர் சக்தி இந்த பிராந்தியத்தில் இப்பாந்தியத்தில் புதிய சகாப்தத்தை கொண்டு வரப்போகிறது இன்று பல்ராம்பூருடன் பஹ்ரை கோண்டா சரவஸ்தி சித்தார்த் நகர் பஸ்தி கோரக்பூர் மகராஜ்கஞ்ச் மற்றும் கோஷிநகர் ஆகிய என் சக விவசாயிகளுக்கும் கோடிக்கணக்கான எனது விவசாய சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தில் இப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இது உதவும் மேலும் எனக்கு தெரியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே வரலாறு இங்கு சாட்சி தாகத்தில் வாடும் ஒருவருக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தால் அந்த நபர் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த கடனை மறக்க மாட்டார் அவரது வாழ்நாள் முழுவதும் அந்த நபரை மறக்க மாட்டார் இன்றைக்கு கோடிக்கணக்கான விவசாயிகளின் தாகத்தில் வாடும் வயல்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் போது உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைக்க வலிமை தரும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் ஆசிகள் எங்களுக்கு புதிய ஆற்றலை தரும் சகோதர சகோதரிகளே என்று நான் வேறொன்றும் சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக இரண்டு ஹெக்டருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இந்த நீர்ப்பாசன முறை அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒருவர் மரணப்படுக்கையில் கிடக்கும் போது அவருக்கு ரத்தம் வேண்டும் உயிர்காக்கும் ரத்தம் வேண்டும் மறு ஜென்மம் அளிக்கும் ரத்தம் வேண்டும் டாக்டர் ரத்தத்தை கொண்டு வந்து கொடுத்தவுடன் அவரது உயிர் காப்பாற்றப்படுகிறது இந்த முழு பகுதியின் பண்ணைகளும் அப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெறப்போகின்றன நண்பர்களே பல்ராம்பூரின் பருப்பின் சுவை கடந்த ஆண்டுகளில் நாடு முழுவதும் பரவியுள்ளது இனி இப்பகுதி விவசாயிகள் பாரம்பரிய பயிர்களுடன் அதிக விலை பெறக்கூடிய அதிக வருமானம் தரும் மற்ற பயிர்களையும் சாகுபடி செய்யலாம் நண்பர்களே நீண்டகாலம் பொது வாழ்வில் பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது கடந்த காலத்தில் எத்தனையோ அரசாங்கங்களை பார்த்திருக்கிறேன் அவர்களும் அவர்களின் வேலையை பார்த்திருக்கிறார்கள் நாட்டின் பணத்தையும் நாட்டின் நேரத்தையும் நாட்டின் வளத்தையும் தவறாக பயன்படுத்துதல் நாட்டை அவமதிப்பது போல நாட்டின் பணத்தையும் நாட்டின் நேரத்தையும் நாட்டின் வளத்தையும் தவறாக பயன்படுத்துதல் நாட்டை அவமதிப்பது போலாகும் இந்த நீண்டகால கட்டத்தில் இது என்னை மிகவும் காயப்படுத்தியது இது என்னை துன்பமடையச் செய்தது அரசு பணமாக இருந்தால் எனக்கென்ன நான் என்ன செய்ய வேண்டும் இந்த சிந்தனையை நாட்டின் சமச்சீர் மற்றும் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய தடையாக மாறி உள்ளது. இந்த சிந்தனை சரையு கால்வாய் திட்டத்தையும் இடைநிறுத்தி அதை வழித்தவர செய்தது இதற்கான பணிகள் இன்றுடன் ஆண்டுகளுக்கு முன் துவங்கியது பிறகு அதன் பணி இன்று நிறைவடைகிறது இதில் உள்ள ஒரு விஷயத்தை இங்கே உள்ள மக்கள் மட்டுமல்ல நாட்டின் குடிமக்களும் புரிந்துகொள்ள வேண்டும் இந்தியாவின் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரகாசமான எதிர்காலத்தை விரும்புபவர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் நண்பர்களே இத்திட்டத்திற்கான படிகள் துவங்கியபோது இதன் செலவு நூறு கோடி ரூபாய்க்கும் குறைவாகவே இருந்தது எங்கே நீங்கள் ஒருமுறை கூறுங்கள் எவ்வளவு நூறு கோடி இன்று அதன் திட்ட செலவு எவ்வளவு தெரியுமா சுமார் கோடி செலவில் திட்டம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் கோடி எவ்வளவு பத்தாயிரம் கோடி எவ்வளவு பத்தாயிரம் கோடி முன்பு நூறு கோடியில் நடக்க வேண்டியது என்று பத்தாயிரம் கோடியில் நடந்துள்ள இது யாருடைய பணம் சகோதரர்களே இது யாருடைய பணம் இது யாருடைய பணம் இது உங்களுடையதா இல்லையா நீங்கள் அதன் உரிமையாளர் இல்லையா உங்களின் உழைப்பின் ஒவ்வொரு ரூபாயும் சரியான நேரத்தில் சரியான வேலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா இதை செய்யாதவர்கள் குற்றவாளிகளா இல்லையா அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பீர்களா இல்லையா நிச்சயம் செய்வீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே முந்தைய அரசுகளின் அலட்சியத்திற்கு இந்த நாடு நூறு மடங்கு அதிக விலை கொடுக்க வேண்டியுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே பாசன நீரை எங்கள் பகுதியின் லட்சக்கணக்கான விவசாயிகள் பெற்றிருந்தால் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் கடந்த இருபத்தைந்து முப்பது வருடங்களில் என் விவசாயிக்கு தண்ணீர் கிடைத்திருந்தால் அவர் தங்கத்தை உற்பத்தி செய்திருப்பாரா இல்லையா நாட்டின் கருவூலத்தை நிரப்பி இருப்பாரா இல்லையா குழந்தைகளின் கல்வியை அவரால் சிறப்பாக தந்திருக்க முடியுமா இல்லையா சகோதர சகோதரிகளே இந்த பல தசாப்த கால தாமதத்தால் எனது விவசாய சகோதர சகோதரிகளுக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது நல்லது நண்பர்களே இன்று நான் டெல்லியில் இருந்து கிளம்பும் காலையில் இருந்து காத்துக் கொண்டிருந்தேன். எப்போது யாராவது வந்து மோடியவர்களே இந்த திட்டத்தை நாங்கள் தான் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தோம் என கூறுவார்கள் என இப்படி சொல்லும் பழக்கம் சிலருக்கு உண்டு அவர் குழந்தையாய் இருக்கும் போது இந்த திட்டத்திற்கான ரிப்பன் வெட்டியிருக்கலாம் நண்பர்களே சிலரின் முன்னுரிமை ரிப்பன் வெட்டுவது ஆனால் திட்டங்களை சரியான நேரத்தில் முடிப்பதே எங்களுக்கு முன்னுரிமை பதினான்காம் ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்தபோது நாட்டில் உள்ள தொன்னூற்றி ஒன்பது பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் பல தசாப்தங்களாக நாட்டின் பல்வேறு மூலைகளில் முழுமையடையாமல் இருப்பதைக் கண்டு வியப்படைந்தேன் சரையு கால்வாய் திட்டத்தில் பல இடங்களில் கால்வாய்கள் இணைக்கப்படாமல் கடைசி வரை தண்ணீர் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்படாததை பார்த்தேன் சரையு கால்வாய் திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஐந்து தசாப்தங்களில் செய்ததை விட அதிக பணிகளை செய்துள்ளோம் நண்பர்களே இது இரட்டை இயந்திரத்தின் அரசாங்கம் இது இரட்டை இயந்திர அரசாங்கத்தின் வேலையின் ஏகம் யோகியின் வருகைக்கு பிறகு பன்சாகர் திட்டத்தை நாங்கள் தொடங்கி வைத்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் சில நாட்களுக்கு முன் அர்ஜுன் சகாய கால்வாய் திட்டம் துவக்கப்பட்டது கோரக்பூரில் திறக்கப்பட்ட உர தொழிற்சாலை மற்றும் பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றன குஷிநகர் சர்வதேச விமான நிலையத்தின் கோப்புகளும் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தன ஆனால் எந்த விமான நிலையத்தையும் தொடங்கும் பணியை டபுள் என்ஜின் அரசு செய்துள்ளது தோழர்களே கேன்பெத்வா நதிகள் இணைப்பு திட்டம் எங்களது அரசாங்கம் பழைய கனவுகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறது என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த திட்டத்திற்கு பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது மற்றும் இதற்கு கோடி ரூபாய் செலவிடப்படும் இது உத்தரப்பிரதேசத்திற்கு கிடைத்துள்ள பெரிய பரிசாகும் நாற்பத்தை முந்தைய புந்தல் கண்டை தண்ணீர் நெருக்கடியில் இருந்து விடுவிப்பதில் இந்த திட்டம் பெரும் பங்கு வகிக்கும் சகோதர சகோதரிகளே சுதந்திரத்திற்கு பிறகு சிறு விவசாயிகளை கவனித்துக் கொள்ளும் முதல் அரசாங்கம் நாட்டில் உள்ளது முதன்முறையாக இரண்டு ஹெக்டேருக்கு குறைவான நிலம் கொண்டு சிறு விவசாயிகளுக்கு அரசின் சலுகைகள் அரசு வசதிகள் இணைக்கப்பட்டுள்ளன விதை முதல் சந்தை வரை பண்ணையில் இருந்து களஞ்சியம் வரை எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது இந்த சிறு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் பிரதமர் கிசான் சம்மன் நிதி நேரடியாக அனுப்பப்படுகிறது அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க அவர்கள் விவசாயம் தொடர்பான பிற விருப்பங்களை நோக்கியும் ஊக்குவிக்கப்படுகிறார் அவ்வளவு நிலவும் தேவைப்படாத இத்தகைய மாற்று வழிகள் காட்டப்படுகின்றன கால்நடை வளர்ப்பு தேரி வளர்ப்பு மீன் வளர்ப்பு என, எதுவாக இருந்தாலும் தேசிய அளவில் புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன இன்று दूध உற்பனenumke பால் உற்பத்தியில் دنیا முன்னணியில் உள்ளது ஆனால், இன்று நாம் ஷஹத் தேன் ஏற்றுமதியாளராக உலகில் நம் இடத்தை உருவாக்கி வருகிறோம் என்பதை அறிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நமது அரசின் முயற்சியால் கடந்த ஏழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்து எழுநூறு கோடிக்கும் மேல் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைத்துள்ளது சகோதர சகோதரிகளே விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உயிரி எரிபொருள் மற்றொரு வழியாகும் வளைகுடாவிலிருந்து கொண்டு வந்த எண்ணெய் கொண்டு வாகனம் ஓட்டினோம் இப்போது உயிரி எண்ணெயையும் கொண்டு வருகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் பல உயிரி எரிபொருள் தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகின்றன பதாவூர் மற்றும் கோரக்பூரில் பெரிய உயிரி எரிபொருள் வளாகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இங்கு அருகில் கோண்டாவில் ஒரு பெரிய எதனால் ஆலயம் வருகிறது இதனால் இப்பகுதி விவசாயிகள் பலர் பயனடைந்தனர் கரும்பில் இருந்து எத்தனால் தயாரிக்கும் பிரச்சாரத்தில் உத்தரப்பிரதேசமும் இடத்தை நோக்கி நகர்கிறது கடந்த நான்கரை ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சுமார் பனிரெண்டாயிரம் கோடிக்கு எத்தனால் வாங்கப்பட்டுள்ளது யோகியின் அரசு வந்ததில் இருந்து கரும்பிற்கு விலை கொடுப்பதில் வேகம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்பு கரும்பு விவசாயிகள் தங்களது நிலவை தொகையை பெறுவதற்கு பல ஆண்டுகளாக காத்திருக்கும் நிலை இருந்தது முந்தைய அரசுகளின் போது இருபதுக்கும் மேற்பட்ட சர்க்கரை ஆலைகள் பூட்டப்பட்ட நிலையில் யோகி அவர்களின் அரசு அதே எண்ணிக்கையிலான சர்க்கரை ஆலைகளை விரிவுபடுத்தி நவீனப்படுத்தி உள்ளது இந்த நாளில் பல்ராம்பூரில் இருந்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு சிறப்பு அழைப்பை நான் வழங்க விரும்புகிறேன் உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் எனது அழைப்பை ஏற்று, என்னுடன் இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனது அழைப்பு எதற்காக தெரியுமா இதே மாதத்தில் ஐந்து நாட்களுக்கு பிறகு டிசம்பர் பதினாறாம் தேதி சோலா டிசம்பர் இயற்கை விவசாயம் பற்றிய மாபெரும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய உள்ளது நமது பத்ம விருது பெற்ற சுபாஷ்ஜி மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அவர் ஜீரோ பட்ஜெட் விவசாயம் பற்றிய யோசனையை உருவாக்கினார் இது ஒரு இயற்கை விவசாயப் பாடம் இதன் மூலம் நமது தாய் பூமியும் பாதுகாக்கப்படுகிறது நமது தண்ணீரும் சேமிக்கப்படுகிறது மேலும் பயிரும் விட நன்றாக உள்ளது நாடு முழுவதும் உள்ள விவசாய நண்பர்களே விவசாயிகளே டிசம்பர் பதினாறாம் தேதி தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது கிருஷி விக்யான் கேந்திரா மூலமாகவோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கலந்து கொண்டால் முழு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக உங்கள் பண்ணையில் இதனை பயன்படுத்துவீர்கள் இது உங்களுக்கு மிகுந்த பலனை அளிக்கும் நண்பர்களே உங்கள் ஒவ்வொரு தேவையையும் மனதில் வைத்து உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க நாங்கள் இரவும் பகலும் உழைக்கிறோம் பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் ஏழைகளின் பக்கா வீட்டில் அதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் பிரதமர் ஆவாஸின் கீழ் கிடைக்கும் வீடுகளில் இஜத்கர் அதாவது கழிப்பறை உஜ்வாலா எரிவாயு சௌபாக்யா யோஜனாவில் மின்சார இணைப்பு உஜ்வாலாவில் எல்இடி பல்பு ஜல்யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் உள்ள நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் ஏனென்றால் நான் இந்த பகுதிகளில் அடிக்கடி பயணம் செய்கிறேன் எனக்கு தெரியும் இங்குள்ள எனது தாறு பழங்குடியின சகோதர சகோதரிகளும் இந்த திட்டங்களின் பலனை பெறும்போது நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் அதிக ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் தோழர்களே பல தலைமுறைகளாக இங்கே ஒரு பாரம்பரியம் உள்ளது இங்கே உள்ள தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் என் கருத்தை புரிந்து கொள்வார்கள் என் ஆண் சகோதரர்கள் தங்கள் வீட்டில் சொல்ல வேண்டும் இங்கே நமக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பாரம்பரியம் ஒரு அமைப்பு உள்ளது அது என்னவென்றால் ஒரு வீடு இருந்தால் வீட்டு தலைவரின் பெயரில் ஒரு கடை இருந்தால் வீட்டு தலைவரின் பெயரில் ஒரு கார் இருந்தால் வீட்டு தலைவரின் பெயரில் ஒரு வயல் இருந்தால் வீட்டு தலைவரின் பெயரில் பெண்கள் பெயரில் எதுவும் இருக்காது பெண்களின் பெயரில் எந்த சொத்தும் இருக்குமா இருக்காது உங்களின் வரிகள் எப்படிப்பட்டது என தாய் மற்றும் சகோதரிகளுக்கு சமமாக எனக்கு தெரியும் அதனால் நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் பெரும்பாலான வீடுகளின் உரிமையை எங்கள் தாய் சகோதரிகள் மகள்களுக்கு வழங்கியுள்ளோம் இதன் காரணமாக நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு சொத்தையாவது வைத்திருக்கும் அத்தகைய சகோதரிகளின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இரட்டை இயந்த அரசின் முயற்சியால் உத்தரப்பிரதேசத்தில் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு பக்கா வீடுகள் கிடைத்துள்ளன வரும் நாட்களில் மேலும் புதிய வீடுகள் கட்ட லட்சம் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் எங்கள் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது அதாவது இதுவரை பக்கா வீடு கிடைக்காதவர்களுக்கு வரும் காலத்திலும் நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே அரசு உணதிறன் கொண்டதாய் இருந்தால் ஏழைகளுக்கு செவிசாய்க்கும் போது அவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளும் போது வித்தியாசம் ஏற்படுகிறது ஏற்படுகிறதா இல்லையா சொல்லுங்கள். வித்தியாசம் ஏற்படுகிறதா இப்போது நாடு நூறு ஆண்டுகளில் இல்லாது ஒரு மிகப்பெரிய தொற்று நோயை எதிர்த்து போராடுகிறது கொரோனா வந்த பிறகு என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்று எல்லோரும் யோசித்துக் சிறிய அளவிலோ அளவிலோ பெரிய கொரோனாவால் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் நண்பர்களே இந்த கொரோனா காலத்தில் எந்த ஒரு ஏழையும் பசியுடன் தூங்கக்கூடாது என்பதில் நாங்கள் உண்மையாக முயற்சித்தோம் தற்போது பிரதமர் கரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச ரேஷன் திட்டம் ஹோலிக்கு அப்பாலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏழைகளின் இலவச ரேஷனுக்காக இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அரசு செலவு செய்கிறது சகோதர சகோதரிகளே முன்பெல்லாம் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நன்றாக தெரியும் முன்பு அரசாங்கத்தில் இருந்தவர்கள் மாஃபியாக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் இன்று யோகி அவர்களின் அரசாங்கம் மாஃபியாவை சுத்தம் செய்வதில் மும்முரமாக உள்ளது அதனால் தான் உத்தரப்பிரதேச மக்கள் சொல்கிறார்கள் வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் பாகுபலிகளை அதிகப்படுத்தினார்கள் என்று யோகியின் அரசாங்கம் ஏழைகள் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிப்பதில் ஈடுபட்டுள்ளது அதனால்தான் உத்தரப்பிரதேச மக்கள் சொல்கிறார்கள் வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது இங்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் சட்டவிரோதமாக நிலத்தை ஆக்கிரமித்து வந்தனர் இன்று அத்தகைய மாபியாவுக்கு அபராதம் நசுக்கிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் உத்தரப்பிரதேச மக்கள் சொல்கிறார்கள் வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது உத்தரப்பிரதேசத்தில் மகள்கள் வீட்டை விட்டு வெளியேறும் நூறுமுறை யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று குற்றவாளிகள் தவறு செய்வதற்கு முன் நூறுமுறை யோசிக்கிறார்கள் அதனால் தான் உத்தரப்பிரதேச மக்கள் சொல்கிறார்கள் வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது முன்பு மகள்கள் வீட்டில் பதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இப்போது உத்தரப்பிரதேசத்தின் குற்றவாளிகள் சிறையில் பதுங்கியிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் சொல்கிறார்கள் வித்தியாசம் தெளிவாக உள்ளது நண்பர்களே உத்தரப்பிரதேச மக்களுக்கு பெரிதும் உதவும் மற்றொரு திட்டத்தை பற்றி நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன் மேலும் இந்த திட்டம் உரிமை திட்டமாகும் திட்டத்தின் கீழ் இன்று கிராமங்களில் உள்ள சொத்துக்களை வரைபடம் செய்து வீடுகள் மற்றும் பண்ணைகளின் உரிமை ஆவணங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இந்த பிரச்சாரம் உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு கிராமத்தையும் எந்த நேரத்திலும் சென்றடைய போகிறது இது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு பற்றிய பயத்தில் இருந்து உங்களை விடுவிப்பதோடு வங்கிகளின் உதவியை பெறுவதையும் எளிதாக்கும் இப்போது கிராமத்து இளைஞர்கள் தங்கள் வேலைக்கான பணத்தை வங்கியிலிருந்து இருந்து எடுப்பதில் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டார்கள் நண்பர்களே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உத்தரப்பிரதேசத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்தை பல தசாப்தங்களாக பின்னுக்குத் தள்ளிய மக்களிடமிருந்து நீங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே சரையு கால்வாய் திட்டத்திற்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்துகிறேன் இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி முழு பலத்துடன் என்னுடன் முழக்கமிடுங்கள்